ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த அப்டேட்ல டிஎன்பிசி தரப்புலேருந்து மூன்று முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்க டிஎன்பிசி குரூப் 4 தேர்வராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் வந்து பண்ண முடியும். ஸோ இது என்னென்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி இதை நம்ம வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ப்ரீஃபாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிஎன்பிசி வந்து அஃபீஷியலாக வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டிஎன்பிசி தேர்வர்களுக்கு. இதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது வனக்காப்பாளர், அந்த வனக்காவலர் இந்த போஸ்டிங்கும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உடல் தகுதி சான்றிதழ், அதாவது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம், இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேட் எங்கே ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபீஷியல் குரூப் 4 நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்எக்சர் ஃபார்மில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த காப்பியை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை அந்த பிடிஎஃப்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதை பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி சான்றிதழ், அதாவது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம், வனக்காப்பாளர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வனக்காப்பாளர், அதே மாதிரி வனக்காவலர், இந்த ரெண்டு போஸ்டிங்க்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி சேர்த்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ், ஃபோர் வீலருக்கு உண்டான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இது எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. என்னதான் டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருந்தாலும் உடல் தகுதி சான்றிதழ் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி தேர்வரின் பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பெயரை வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. தந்தை பெயர் அப்படிங்கிற இடத்துல தந்தை பெயர் வந்து எழுதிக்கோங்க. உயரம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எவ்வளவு ஹைட்ல வந்து இருக்கீங்க அப்படிங்கிறத சென்டிமீட்டர்ல வந்து அளந்து எழுத சொல்றாங்க. ஸோ சென்டிமீட்டர்ல வந்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி மார்பு அளவு ஜஸ்ட் வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அதையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல எழுதிக்கணும். அதே மாதிரி மூச்சு உள்வாங்குதல் நிலை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு உள்வாங்குது அப்படின்னா பிரீத்திங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு அந்த சொல்றோம் இல்லையா, நாடித்துடிப்பு, மூச்சு உள்வாங்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற சென்டிமீட்டர்ல நீங்கள் வந்து எழுதணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட தான் நீங்கள் வந்து இந்த சிக்னேச்சர் வந்து வாங்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேரு, தந்தை பேர் இதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்க கைப்பட எழுதிட்டு மீதி இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து உங்க நேர்மையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க வந்து சைன் போட்டு வாங்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மருத்துவ அலுவலரின் கையொப்பம், அவங்க என்ன பதவியில இருக்காங்க, அலுவலக முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கிரீன் இங்க்ல சைன் பண்ணக்கூடிய டாக்டர் கிட்ட மட்டும்தான் நீங்க வந்து சைன் பண்ணணும். சரிங்களா, அதாவது இந்த சர்டிபிகேட் வந்து வாங்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. உங்க நேர்மையில எந்த டாக்டர்லாம் வந்து கவர்மெண்ட் டாக்டரா இருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு டாக்குமெண்ட், இந்த ஒரு சர்டிபிகேட்டை நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்ளை பண்ணி வாங்கி எந்த டேட்ல வாங்குறீங்களோ அந்த டேட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதை கண்டிப்பா பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்றப்போ அதர் டாக்குமெண்ட் 1, அதர் டாக்குமெண்ட் 2 இருக்கும், அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகும்போது இதை கேட்பாங்க, நீங்கள் கொண்டு போய் வந்து கொடுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வனக்காப்பாளர், ஓட்டுநர், இந்த மாதிரியான வன காவலர் இந்த பதவிக்கு வந்து எப்போ வந்து உடற்தகுதி தேர்வு மற்றும் வந்து நடை சோதனை வந்து எப்போ வந்து நடத்துவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் வந்து எழும்பல. அதில் டிஎன்பிசி தரப்புல வந்து அஃபீஷியலாக ஒரு ஆன்சர் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் பதவிகளுக்கு உடல் தகுதி தேர்வு, அதாவது ஃபிட்னஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்கும்போது வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் பதவிகளுக்கு உடல் தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை கணினி வெளித்திரை சான்றிதழ் சரிபார்ப்புகளுக்கு பிறகு நடைபெறும். எனவே தேர்வர்கள் உரிய பயிற்சியினை மேற்கொள்ளவும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா வந்து ஃப்ரீக்வெண்ட் அந்த ஆஸ்க்டு குவெஸ்டின்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது நீங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த வனக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க சேர்த்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுக்கு உண்டான ட்ரைனிங் வந்து இப்பவே நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிவி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உடல் தகுதி தேர்வுக்கு அவங்களும் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இன்டிமேட் வந்து பண்ணுவாங்க, எஸ்எம்எஸ் மூலியமாவோ, மெயில் மூலியமாவோ, இல்ல வந்து உங்களுக்கு வந்து போஸ்டல் மூலியமாவோ வந்து உடல் தகுதி தேர்வுக்கு வந்து இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா இன்டிமேட் வந்து பண்ணுவாங்க. அந்த இன்டிமேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து போனா போதுமானது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ரொம்ப நாளா டவுட் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து டிஎன்பிசி அஃபீஷியல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு, கல்வி தகுதி சான்றிதழ். ஆக்சுவலா நீங்க நல்லா வந்து கவனிக்கணும், டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும்
மினிமம் குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படிங்கறது 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. அந்த 10ஆம் கிளாஸ் மதிப்பெண் சான்றிதழ மட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை ப்ரோ, நான் வந்து ஹையர் எஜுகேஷன் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன், நான் படித்தது எல்லாத்தையுமே வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாத இடத்துல நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எனக்கு வந்து என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி நீங்கள் எல்லா எஜுகேஷனையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்கள். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற சொல்லி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி ஒரு பிரீஃபாக வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த 2024 இந்த அகாடமிக் இயரில் நீங்கள் வந்து யூஜியோ பிஜியோ வந்து பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த சர்டிஃபிகேட்டை டிஎன்பிசி குரூப் ஃபோர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்து கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்கறதுக்கான ஒரு ஆன்சர் தான் வந்து டிஎன்பிசி அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அறிவிக்கை தேதிக்கு பின்னர் வழங்கப்பட்ட பட்டயம் அப்படிங்கிறது டிப்ளமோ, பட்டப்படிப்பு அப்படிங்கிறது வந்து யூஜி அண்டர் கிராஜுவேட், முதுகலை பட்டப்படிப்பு அப்படிங்கிறது வந்து போஸ்ட் கிராஜுவேட் சொல்லக்கூடிய மாஸ்டர் டிகிரி சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அறிவிக்கை தேதிக்கு பின்னர் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான நோட்டிபிகேஷனுக்கு பின்னர் வழங்கப்பட்ட பட்டயம் பட்டப்படிப்பு முதுகலை பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த டேட்டை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு 2024 ஜனவரி 30ஆம் தேதி என்ன பண்ணாங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும் இந்த 2024 ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிபிகேஷன் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஜனவரி 30ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஜனவரி 31 பிப்ரவரி 1-2 இதுக்கு மேலே நீங்கள் என்ன டிகிரி படித்தாலும் இது வந்து அப்செட்டபிள் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஜனவரி 30ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இவங்க வந்து தெளிவா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தேர்வர்கள் அறிவிக்கை தேதிக்கு முன் பட்டயம் பட்டப்படிப்பு முதுகலை பட்டப்படிப்பு பெறுவதற்கு ஆதாரமாக அறிவிக்கை தேதிக்கு முன்னர் வழங்கப்பட்ட தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் அதாவது சாரி தற்காலிக பட்டம் பட்டயப்படிப்பு முதுகலை பட்டப்படிப்புக்கான சான்றிதழ் நம்ம ஷார்ட்டா சொல்ல போனோம்னா ப்ரொவிஷன் சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை கூட வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஜூலை ஆகஸ்ட் இந்த மந்தில் தான் வந்து எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்லாம் வெளியிட்டு அதுக்கான மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையுமே வந்து யூனிவர்சிட்டி வந்து அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜனவரி 30ஆம் தேதிக்கு முன்னாடிலாம் வந்து எந்த ஒரு யூனிவர்சிட்டி தரப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குற சான்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ஜனவரி 2024 முன்னாடி நீங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு 3 அப்டேட் தான் வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து வெளியாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஃபர்தராக உங்களுக்கு டிஎன்பிசி இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரக்கூடிய டவுட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பெர்சனலாக ஏதாச்சும் வந்து டிஎம் பண்ணுறாருந்தா என் கூட நீங்கள் நேரடியாக கனெக்டில் இருந்துக்கலாம். நம்ம அதுக்கான இன்ஸ்டா பேஜ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓன்ஸ் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்டேட்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சனல் ஏதாச்சும் டிஎம் பண்ணுறா இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய ஃப்ரீ டைமில் உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாகவே கவுன்சிலிங் அண்ட் ரீப்ளை எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.